ஓகே கேஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஹோப்ஃபுல்லி எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் வலிமை படத்தோட மேக்கிங் வீடியோ பார்த்திங்கன்னா நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் நம்மளால் வீடியோ பண்ண முடியல. சரி ஓகே, காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வேலையாக அந்த ஒரு மேக்கிங் வீடியோக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு வீடியோன்றது நம்ம பண்ணி ஆகணும். நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா மேக்கிங் வீடியோ நான் பார்த்துட்டேன், ஒரு வாட்டி தான் நான் பார்த்தேன். பட் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட், என்ன டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆப்வியஸ்லி ஒரு குதர்கமாக தான் இந்த டைட்டில் இருக்கும். அதுக்கே ப்ரோ என்ன ப்ரோ நெகட்டிவ் டைட்டில்னு சொல்லுவீங்க. பட் அந்த டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போனால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ என் முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய லேப் இருக்குது, இதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி என்னால் வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளே பண்ண முடியாது, காப்பிரைட் இஷ்யூஸ்ன்றது கண்டிப்பாக இல்லை, மிக கண்டிப்பாக வரும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். வால்யூம் ரொம்ப ஃபுல்லாக வைக்க வேணாம். சரி ஓகே, ஃபுல்லி ஆடியோ இஷ்யூஸ் எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். வலிமை மேக்கிங் வீடியோ. ஓகே நான் உட்காந்து பார்க்கணும் இது பொறுமையாக. ஆப்வியஸ்லி நிறைய பைக் ஸ்டன்ட்ஸ் நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். பா, 1, 2, 3, 4, 5 பைக்கு முன்னாடி ஒரு க்ரூவே பார்த்தீங்கன்னா மாட்டுவண்டியில் உட்காந்து போகிற மாதிரி போயிட்டு இருக்காங்க ஷூட் பண்ணும்போது. ஐ திங்க் இது சென்னை தான் நினைக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா டியூக் தான். ஸோ டியூக்கு ஸோ டியூக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டண்ட் வண்டியாக இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பின்னாடி ரோலர் ஸ்கேட்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க. வேற லெவலுங்க, வேற லெவல். நம்ம தலாஜித் யூஸ் பண்ணக்கூடாதா? நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு அந்த பேர் தான் பிடிக்கும். நம்ம தலாஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உட்காந்து இருக்கா போல, அகஸ்டா வண்டியில். ஐ திங்க் இட்ஸ் அகஸ்டான்னு நினைக்கிறேன், நாட் ஷுர். பா, ஸ்மோக் பண்ணுறாரு பின்னாடி டயரில். ஓ, 5 வண்டி ஒரு வாட்டி பறக்குதுங்க, வேற லெவல், வேற லெவல். வென் எவ்ரி திங் வாஸ் ஆல் ரைட், ஓகே COVID-19 வந்துருச்சுன்றாங்க. மேட் அவர் டேஸ் டஃபர், ஆப்வியஸ்லி. ஸோ சம்திங் எமோஷ்னலாக காட்டுறாங்க. COVID-19 வந்துடுச்சு, எங்களால் ஷூட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மேக்கிங் வீடியோவில் அதிகம் போட்டாச்சு. ஸோ இந்த விஷயத்தால் தான் நான் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஷூட்டிங்கு. பா, எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க ஒரு படத்துக்கு. டியூக் வண்டி யோசிச்சு பாரு, நம்ம ஒயிட் ஹார்ஸ் இந்த சீனில் இருந்தால் எப்படி இருந்திருக்கும். நம்ம தலாஜித் அவர்கள் நம்ம ஒயிட் ஹார்ஸ் ஓட்டுறாரு. ஆசைப்படு, பேராசைப்படாத நிறைய பேர் யோசிப்பீங்க. இப்போ நிறைய பைக்கர்ஸு ஸ்டண்ட்மெண்ட்லாம் இருக்காங்க. பா பா பா, இந்த ஷாட்டு பாருங்களேன், கேமரா. சாய்தரம் தேஜ் அவர்கள் செம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸுங்க. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், பின்னாடி 3 பஸ்ஸில் இருக்காங்க, சைடில் 3 டியூக்கு. பா, டிவைடர் ஜம்ப் பண்ணி 3. தேங்க்யூ அஜித் சார் ஃபார் யுவர் சப்போர்ட், ஹார்ட் ஒர்க் அண்ட் கமிட்மெண்ட். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அவர் தலாஜித் அவர்கள் இந்த எம்வி அகஸ்டா. வீலிங் பண்ணுறாரு, ஷிட் வந்துட்டார். ஸோ எந்த விதமான டூப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவரே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அண்ட் கீழேயும் பார்த்தீங்கன்னா விழுந்துட்டார். அந்த மொமெண்ட் யோசிச்சு பாருங்களேன், நல்ல வேலை ரைடிங் கியர்ஸ் போட்டிருக்காரு. வி மே ஸ்டம்பிள் அண்ட் ஃபால். ஓகே, எழுந்துட்டார். ஆக்சுவலாக மறுபடியும் அந்த ஸ்டன்ட் பண்ணுவார், ஏன்னா நேற்று நைட்டே இந்த வீடியோ நான் பார்த்துட்டேன். நான் நடிக்க மாட்டேன். போடு போடு போடு, சூப்பர். வலிமை பொங்கல் 2022. ஸோ த டெடிக்கேஷன், அந்த டிடி கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். அண்ட் ஆப்வியஸ்லி டூப் இல்லாமல் பண்ணி கீழே விழுந்திருக்காரு, அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் பெரிய ரெஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தே ஆகணும். ஒரு ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா எதை சொல்கிறேன் அப்படின்னா வலிமை அப்டேட். அந்த ஒரு படக்குழுவோட சுச்சுவேஷன் புரியாமல், அந்த COVID-19 அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் புரியாமல் ஏகப்பட்ட தலை ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா வலிமை அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதை சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு ஆக்டருக்கே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க சில பேர். அண்ட் நம்ம தலாஜித் அவர்கள் ப்ரெஸ் ரிலீஸே பண்ணியிருப்பாங்க, நீங்கள் எல்லா இடத்துலையும் வலிமை அப்டேட்டுன்னு கேட்குறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இந்த விஷயம் அவங்க அதில் உள்ள அந்த இன்க்ளூட் பண்ணும்போது அந்த எமோஷனலாக ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. கோவிட் வந்துடுச்சு, எங்களால் ஷூட்டிங் கண்டினியூ பண்ண முடியல. பட் ஸ்டில் உங்கள் சைட்லேருந்து அந்த
லவ்ன்றது எங்களுக்கு பயங்கரமாக கிடச்சிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கும்போது கைண்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட். எதுக்கு இந்த மாதிரி வலிமை அப்டேட்னு சொல்லிட்டு அது கேட்கலாம், தப்பில்லை. பட் அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டாகவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்டாக எனக்கு இருந்தது. மற்றபடி இந்த மேக்கிங் வீடியோ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டு த டீம் அண்ட் அந்த பைக்ஸு அந்த ஸ்டன்ட்ஸு நம்ம அந்த டியூக்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படமாக நம்ம தலாஜித் அவர்களோட கெரியரில் இருக்கும்போது தட்ஸ் ஃபார் ஷுர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஒன்ஸ் அகேன் டு ஹெச் வினோத் அண்ட் டீம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ஒரு மிகப்பெரிய பேங்கான மூவி அது இருக்க போது. ஸோ தட்ஸ் வீடியோ கேஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு மிக இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, அது ஒரு பைக் சம்மந்தப்பட்ட வீடியோ தான். நம்ம நிஞ்சா தௌசண்ட் என்ன பேர் வைக்க போகிறோம், ஒரு முக்கியமான வீடியோ. கண்டிப்பாக எல்லாரோட ஒரு இது அதில் இன்புட்ஸ் தேவை அந்த வீடியோவுக்கு. ஈவினிங் ஒரு 5:30 வந்து வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட சாங் என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க நீங்கள், ஒரு லைஃப் ஒரு லைஃப்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த வீக்கில் ஷூட் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கணும், பட் நான் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு இடத்துல இருக்கேன். நம்மளோட நிஞ்சா தௌசண்ட் ஒர்க்காக நான் வந்திருக்கேன், மாடிஃபிகேஷன் ஒர்க்ஸ்க்காக. அதனால் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் இந்த வாரம் பண்ண முடியல, அது என் சைடு தான் தப்பு. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வந்துடும். எனக்கும் புரியுது நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க அந்த சாங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். லைஃபே ஒரு கன்ஃபியூஷன் தான், எதுக்கு பிறந்தோம், எதுக்கு சாகிறோம், வை ஆங்கிரி, வை சோகம், வை பொறாமை, நாம் பணக்காரன், நீ ஏழை, அடுத்தவனுக்காக வாழ்கிற லைஃப்பை விட்டுட்டு உனக்காக வாழ். மணி கம்ஸ் டுடே கோஸ் டுமாரோயா, அட் த எண்டு எல்லாருக்கும் ஒரே லைஃப் தான்.